வேணுமா? ஏன் வேணாம்? பயமா இருக்கா? சாவுனா யாரு தான் ஏன் பயப்பட மாட்டாங்க? சாவாத மனுஷன் எவன் இருக்கான் சொல்லு. நீ தான் அந்த வைகுண்டத்தோட பையனையே எதிர்த்த தைரியமான சிங்கமாச்சே, நீ சாவுக்கு பயப்படலாமா? நோ 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 நோ. எங்களேட்டா சிரி, கமான் சிரியா. செத்தவங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது நம்ம கலாச்சாரம். ஆனா இந்த வைகுண்ட மாதிரியான ஆளுங்களை சாகடிக்கிறது தான் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சாகடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. ஐ அம் சோ டேம் ஹாப்பி டுடே சார். நான் அடிச்சது உண்மைதான், ஆனா சாகுற அளவுக்கு அடிக்கல. ஆனா அவன் செத்துட்டான் சார். சார், நானும் இப்போ ஒரு கொலகாரனா ஆயிட்டேன். இனிமே இந்த கையை வச்சு எப்படி சார் நான் சாமிக்கு பூஜை பண்ணுவேன்? எங்க அம்மா முஞ்சில எப்படி சார் நான் முடிக்க போறேன்? சார், நான் ஒரு கொலகாரன், பாவி ஆயிட்டேன் சார். சார், தயவு செஞ்சு என்னை கொன்னுடுங்க சார். என்னை கொன்னுடுங்க சார். நான் உயிரோடு இருக்க கூடாது சார். என்னை கொன்னுடுங்க சார். சார், சார், நான் வாயை துறக்காதன்னு சொன்னேன். எதுக்கு அந்த ஓவர் ஆக்டிங்? நான் தான் கொலை பண்ண தப்பு பண்ணிட்டேன். நான் தான் கொலை பண்ண தப்பு பண்ணிட்டேன். யார் அவனை கொலை பண்ணது? நான் தான். இல்ல, நான் தான் அவனை கொலை பண்ண. அவனை கொன்னது நான் தான். சோஷியல் மீடியாவில் பரப்பிடுவேன். அவனை வெற்றாத என்ன மாதிரி இனி யாருக்கும் நடக்க கூடாது. ஹலோ. எஸ், ஏசிபி, இனி ஏதாவது இந்த விஷயத்துல என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். உன் பொண்ணோட வீடியோ எம்எம்எஸ் மூலமா வேர்ல்ட் ஃபுல்லா பரவிடும். ஜாக்கிரதை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறந்த பையனை விஷம் குடிச்சு செத்துட்டான். ஒரே பையன் செத்த சோகத்துல பெத்தவங்கள செத்துட்டாங்க. ரெண்டு குடும்பம் அழிச்சிருச்சு, அதுவும் ஒருத்தனால. பைரவா, இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது நானே, நடத்துறது நானே, முடிக்கிறது நானே. இந்த போர்ல நீ என் கூட மட்டும் இரு, எனக்கு அது போதும். இங்க பாரு, இங்க பாரு. இந்த வைகுண்டத்தோட பையன் செத்ததுக்கு காரணம் நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, விட, அவன் அப்படி நினச்சிட்டு போட்டோம். நீ என்ன பண்ற? நான் சொல்றது கேள்வி. நீ ஒரு ரெண்டு நாள் மட்டும் எங்கேயோ தலைமுறை போயிட, உச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார்,
வேண்டாம் விட்டுடுங்க, நான் ஊருக்கே போயிடுறேன். மாமா கிளம்புங்க போலாம். பைரவா நீ உன் ஊருக்கு போனாலும் உன்னை தேடி கண்டிப்பா அங்கேயும் வருவாங்க. எனக்காக ரெண்டு நாள் மட்டும் தலைமறு, ரெண்டு நாள் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க பைரவா. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. என்ன சார் பயமுறுத்துறீங்களா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க அம்மா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன், எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இவ என்ன நம்பி என் கூட வந்திருக்கா? இவ்வளவு நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை மீறக்கூடாது. நாக்கு வேணா மாறலாம், ஆனா வாக்கு மாறக்கூடாது. நாங்க ஏழைங்களை வேணா இருக்கலாம், ஆனா நியாயமா இருப்போம். நாங்க யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டோம் சார். வம்பனு வந்தா சும்மா விட மாட்டோம் சார். என் ஊருக்கு போறேன், எவன் வரான் நான் பாக்குறேன். அது எங்க ஊரு? பைரவா, பைரவா நீ பயப்பட மாட்ட, தைரியமான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு பைரவா, குருச்சேத்திரத்துல மாற்ற அபிமன்யு ஆயிடாத. குருச்சேத்திரத்தையே ஜெயிச்ச அர்ஜுனன் ஆயிடுறா. டேய் நீ அர்ஜுனன்டா பைரவா. இங்க பாரு, நீ புலிடா பைரவா, நீ ஒரு புலி, புரிஞ்சுதா? தனியா வேட்டையாடுற புலிடா நீ, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட நீ நரிகளுக்கு தயவு செஞ்சு பலி ஆயிடாத பைரவா. நான் சொல்றது கேளு பைரவா, நான் சொல்றது கேளு, பிளீஸ் தயவு செஞ்சு சொல்றது கேளு. அவர் சொல்றது கேளு. சரின்னு சொல்லு பைரவா. கேக்குறேன் சார். குட், நீங்க சொல்றது கேக்குறேன் சார். ஆனா நான் யாருக்காகவும் பயப்படல, நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா எவனாவது என் வம்புக்கு வந்தா நான் பைரவனா இருக்க மாட்டேன், கால பைரவனா மாறிடுவேன்.